கொரோனா தடுப்பூசி உற்பத்தி மற்றும் விநியோக பணிகள் குறித்து அகமதாபாத் ஆய்வகத்தில் பிரதமர் நரேந்திர மோடி நேரில் ஆய்வு செய்துள்ளார். உலக நாடுகளை அச்சுறுத்தி வரும் கொரோனா தொற்றுக்கு எதிராக இந்தியா உட்பட பல நாடுகள் தடுப்பூசி தயாரிக்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளன. அகமதாபாத்தில் உள்ள ஜைடஸ் உயிரி தொழில்நுட்ப பூங்காவில் ஜைகோ டி தடுப்பூசி கண்டறியும் பணிகள் முடியும் தருவாயில் உள்ளதாக விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி இன்று அகமதாபாத் சென்று ஜைடஸ் நிறுவனத்தின் ஜைகோ டி தடுப்பூசி தயாரிக்கும் பணியில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் குறித்து விஞ்ஞானிகளிடம் கேட்டறிந்தார். அப்போது இந்த தடுப்பூசி செலுத்தப்பட்டவர்களின் உடலில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள், பக்க விளைவுகள் மற்றும் பாதுகாப்பான அம்சங்கள் குறித்து அதிகாரிகள் விளக்கம் அளித்தனர். இதனைத் தொடர்ந்து முழு உடல் கவசம் அணிந்து அந்த ஆய்வகத்தின் பல்வேறு பிரிவுகளையும் பிரதமர் சுற்றி பார்த்து பணிகளை ஆய்வு செய்தார். அகமதாபாத்திலிருந்து ஐதராபாத் சென்ற பிரதமர் அங்கு மத்திய அரசின் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சிலுடன் இணைந்து பாரத் பயோடெக் நிறுவனத்தால் மேற்கொள்ளப்பட்டு வரும் கோவாக்சின் தடுப்பூசி தயாரிக்கும் பணிகளை ஆய்வு செய்தார். விஞ்ஞானிகள் மற்றும் அதிகாரிகளுடன் அவர் ஆலோசனை நடத்தினார். இதன்பின் புனே செல்லும் பிரதமர் அங்குள்ள மத்திய அரசின் சேரம் நிறுவனத்தில் இங்கிலாந்து நாட்டின் ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகமும் ஆஸ்ட்ராஜெனிகா நிறுவனமும் இணைந்து உருவாக்கியுள்ள கோவிஷீல்டு என்ற தடுப்பூசி தயாரிக்கும் பணிகளை ஆய்வு செய்கிறார். பிரதமரின் இந்த ஆய்வு குறித்து பிரதமர் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்தியில் கொரோனா தொற்றுக்கு எதிரான நடவடிக்கைகளில் இந்தியா முக்கிய கட்டத்தை நெருங்கியுள்ள வேளையில் தடுப்பூசி தயாரிக்கும் ஆய்வகங்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி மேற்கொள்ளும் பயணம் மற்றும் ஆலோசனைகள் தடுப்பூசி பணியில் ஈடுபட்டுள்ள விஞ்ஞானிகளுக்கு ஊக்கமளிப்பதாக அமைவதுடன் இந்திய மக்கள் அனைவருக்கும் தடுப்பூசி கிடைக்கச் செய்வதில் உள்ள சவால்களை எதிர்கொள்ள உதவிகரமாக இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.